80 grams of oats use பண்ண போறேன் சோ நல்லா போ mix பண்ணிட்டு இவ்வளவு நேரமா மழை பெய்யாம இருந்துச்சு கரெக்டா ஜிப் போற நேரத்துல மழை பெய்யாது Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So welcome to the new vlog. நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வீட்டில் மாதிரி சமைச்சதுக்குலாம் ஆள் கிடையாது. நான் தான் எல்லாமே சமைக்கணும். ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். 80 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். It's perfect. See, that's it. Now that you watch it. Okay, perfect. A cook ஆயிச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திக்கா இல்லாம ரொம்ப வாட்டரா இல்லாம பெர்ஃபெக்ட்டா க்ரீமியா இருக்கும். தென் ஓட்ஸ் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் அதுல வே புரோட்டீன் ஆட் பண்ணிட்டு அவத்தாரோட ஐசோலேஜ் வே புரோட்டீன் பெல்ஜியம் சாக்லேட் சூப்பரா இருக்கும். ஒன் ஸ்கூப்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. இது நல்லா போ மிக்ஸ் பண்ணிட்டு தென் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பீனட் பட்டர். தட்ஸ் இட், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. தென் இப்போ இன்ஸ்டாகிராம் கண்ணுக்காக வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் அந்த செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு நைட்டு ஈவினிங் ஆயிரும். இன்னைக்கு என்னமோ ஒரு மோட்டிவேஷனோட காலையிலே வேலையை ஆரம்பிச்சாச்சு. தட்ஸ் இட், வீடியோ செட்டப் பண்ணியாச்சு. தென் இப்போ வீடியோ எடுக்கிறது தான் வேலை. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட் ரொம்ப பயங்கரமா இருக்க போது. ஒர்க் அவுட்ல உங்களை மீட் பண்றேன். கரெக்டா நம்ம நேரம் தான் மழை பெய்யும். இவ்வளவு நேரமா மழை பெய்யாம இருந்துச்சு கரெக்டா ஜிம் போற நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சு. நடந்தாச்சு. செகண்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரஸ், டம்பிள் ஷோல்டர் பிரஸ் பண்ண போறேன். I'm here and I'm feeling exaggerated, that's what you assume. Second set, low reps but high way, அதாவது அதிகமான வெயிட் போட போறோம். ஓகே, ஷோல்டர் பிரஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவுமே ஹாஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணுறது. அதாவது ஹாஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் ரொம்ப லிமிட் பண்ணக்கூடாது. ஸோ எப்படின்னு காட்டினாங்க கீழே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ணுறது, இவ்வளோ தூரம் பண்ணி இப்படிலாம் பண்ணக்கூடாது. முடிஞ்சவங்க கொஞ்சமாக மேலே போகும். உங்கள் மசில் வந்து நம்ம நீங்கள் ஃபீல் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணிட்டு தென் ஸ்லோவாக கிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபெயிலியர் கிட்ட கொண்டு போகணும். வெப்சைட் பாதிலே நிப்பாட்டி அப்பா பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். எனக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெயின் பயங்கரமாக இருக்கும். பண்ணும்போது அந்த பேர்னிங் இருக்கும் பாருங்களேன், எந்த ஒர்க் அவுட்லையும் வராது. லேட்டரல் ரைஸ் போடும்போது அந்த எரியும் பாருங்கள் மசில், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 1.5 மாதம் முன்னாடி கொஞ்சம் கூட சைஸே இல்லாமல் இருந்தேன்.
மசில் மாஸ் அந்தளவு இல்லவே இல்லை. இப்போ நல்லா ஓரளவு நல்லா கெயின் ஆயிடுச்சு. இன்னும் பழைய ஃபார்ம் வரல, பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்துட்டேன். நான் ஃபேட் பர்சன்டேஜ் ஓரளவு போகிறோம் முன்னாடிக்கு. ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சதுனால போயிட்டு டிஷர்ட் மாற்றிட்டேன். ஓகே, இப்போது தேர்ட் எக்ஸசைஸ் டம்பிள் ஃப்ரண்ட் ரைஸ். பாடியை ப்ராப்பராக ஹைட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் பம்ப் பயங்கரமாக இருக்கும் அண்ட் மசில் ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கும். ஒரு வேலை எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டேன். லாஸ்ட் கடைசி எக்ஸசைஸ் இருக்குது, பயங்கரமாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ். லேட்டரல் ரைஸ் தான், பட் 20 ரெப்ஸ் இன்டூ 5 செட்ஸ். பயங்கரமாக இருக்கும் செட்டு, பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக பேர்ன் ஆகும். பயமாக இருக்கா? இனிமேல் தான் பயங்கரமாக இருக்கு. ஓகே, ஒர்க் அவுட் ஓவர். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் அவத்தா நியூட்ரிஷனோட பெல்ஜியன் சாக்லேட் வே ப்ரோட்டீன். தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே காய்ஸ், ஸோ இன்னொரு பிளாக்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்தது பேஃபம் சிராஜ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட ஒர்க் அவுட் பார்ட்னர் கூட வீடியோ போகணுன்னா கமெண்ட் ஷேரில் தம்ஸ்அப் கொடுங்க. நெக்ஸ்ட் பிளாகில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோவில். ஓகே காய்ஸ், thanks for watching. Bye-bye.